ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் ரிலாக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்த வீடியோ தாங்க. ஃபஸ்ட் டைமாக நான் வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட் டைம் அனுபவம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வராமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மலையோட எண்டு, வெள்ள விநாயகர் கோயில். மக்களே, இப்போ நம்ம ரெண்டாவது மலை பாதியில் இருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது மலையில் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை அப்படின்ற ஏரியாவில் ஏறிட்டுருக்கோம். எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்களா, இறங்கி வராங்க. ஏறத்துக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வராங்க. ஸோ நாலாவது மலைக்கிட்ட நம்ம ஏறிட்டுருக்கோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோங்க. கோயம்புத்தூர் எதுக்கடா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு மலைக்கு. மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி வந்திருக்கோம். ஸோ வெள்ளியங்கிரி பார்த்தீங்கன்னா இதுதான் அடிவாரம். ஸோ எனக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கோயில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போக போகிறோம். ஸோ மக்களே, மறக்காமல் ஒரு தடவையாச்சு இந்த கோயிலுக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே நான் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இந்த கோயிலை. போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் போக முடியல. ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்குது. ஸோ அப்படியே போகலாம். நம்ம கூட வந்து இன்னொரு பிரதர் வந்திருக்காரு, நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன். வாங்க அப்படியே போகலாம். மக்களே, போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. இப்போ அப்படியே மலைக்கு மேலே போகலாம், கோயிலோட என்ட்ரன்ஸில் போயிடலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பாருங்கள் எவ்வளோ மக்கள் காலையில் நிற்கிறாங்க. ஃபுல்லாக பார்க்கிங் தான். ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் வெள்ளங்கிரி வந்திருக்கோம். வெள்ளங்கிரி ஆண்டவனை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணி இருக்கும். கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் குச்சி வாங்கணும். அந்த மூங்கில் குச்சி வாங்கிறதுக்கோசம் உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த மூங்கில் குச்சி வாங்கிறதுக்கு காசு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30 ரூபா. அப்படியே அந்த மூங்கில் குச்சி வாங்கிறதுக்கு உள்ளே போனோம். மக்களே, மூங்கில் குச்சி அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடத்துல பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சி புதுசாக காசு கொடுத்து வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய மூங்கில் குச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா காலியாகிட்டு இருந்தது, கொஞ்சம்தான் இருந்தது. அதிலே பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் 2 குச்சி எடுத்துட்டோம். ஸோ அங்கிருந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு அப்படியே கிளம்பிட்டோம். மக்களே, இங்கே பாருங்க, நம்ம மூங்கில் குச்சி எடுத்துட்டோம். இங்கே உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில் குச்சி இருக்குது. அதில் எதனா ஒன்று நம்ம நல்லா தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே அடுத்த ஒரு ப்ராசஸிங் போகலாம். பேக்கில் செக் பண்ணுவாங்க, அதுக்கு போகலாம். மக்களே, அந்த மூங்கில் குச்சி வாங்கிட்டு வெளியே வந்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குச்சியை க்ளீன் பண்ணுறதுக்காக இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நானும் பார்த்தீங்கன்னா மூங்கில் குச்சியை க்ளீன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மக்களே, அந்த மூங்கில் குச்சி க்ளீன் பண்ணுற இடத்துல ஒரு கத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த மூங்கில் குச்சியை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் லைனில் நின்று க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ மக்கள் பாருங்களேன். மக்களே, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் விறுவிறுன்னு வந்துட்டாங்க. சரி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நானும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த மூங்கில் கம்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த ப்ராசஸ்க்கு கிளம்பிட்டேன்.
அமர்ந்து மக்களே வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து இந்த குச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி தான் செப்பலோட இடம், அங்கே விட்டாச்சு. ஸோ மக்களே, நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் மலையேறிட்டு வந்து இங்கே வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இவங்க படுத்து ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்து. ஒவ்வொரு மக்களே நான் சும்மா சொல்லுங்க, சீரியஸாகவே சொல்கிறேன், இவங்க படுத்துட்டு இருக்கும்போது நான் பார்க்குறேன் ரொம்பவே அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு கஷ்டமான மலை இந்த மலை. இவங்களாம் எப்பப்போ வந்து தூங்குனாங்களோ தெரியல, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குறாங்க, ரொம்ப டயர்டாக தூங்குறாங்க அப்படின்னு தெரியுது. அவ்வளோதான் மக்களே, இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா பூட்டி இருந்தது, எல்லோரும் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கோயிலோட சுற்றி தான் அப்படியே என்ட்ரன்ஸில் போனோம். மக்களே அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போனேன்னா பேக்கெலாம் செக்கிங் பண்ணுற இடம் வரும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் செக்கிங் பண்ணி வந்துட்டேன். என்னோட வந்த பிரதர் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாட்டிக்கிட்டாரு. ஸோ அவர் வர்றது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மக்களே கூட்டத்தில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து, தலைவா எண்ணெயடு எண்ணெயடு அப்படின்னு கத்திட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அங்கே செக்கிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கேமராவெலாம் அலோடு இல்லை, வாங்க கீழே வாங்க கீழே வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமானதுனால எல்லாம் கத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா திருப்பி செக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு போலீஸ்கார்கிட்ட கூப்பிட்டு சொன்னார், இவரை கேமரா எடுத்துகிட்டு போகிறாரு, பிடிங்க சார், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், நான் அங்கே எங்கே நின்னேன், எஸ்கே அப்படியே மேலே ஏறி ஒரு 100 மீட்ரு மேலே ஏறி அதுக்கப்புறம் உக்காந்துட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பிரதர் வந்தார், அதுக்கப்புறம் மேலே ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மக்களே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மலை கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, எப்படி ஏறி வந்தாச்சு, ரொம்ப கரடு முரடான பாதை, ரொம்ப நெட்டாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ஏறி முடிச்சிட்டோம். ஸோ நமக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கோயிலை நோக்கி போவோம். மக்களே ஒரு அடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மலையோட எண்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் அங்கே பார்த்திங்கன்னா
வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே அந்த மலையை வந்து அடைகிற மக்களோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே, அந்த அளவுக்கு சந்தோஷங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மலை பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஏன்னா இந்த மலையை எண்ட் ஆகும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர சந்தோஷம் இருக்குது, பெரிய சந்தோஷங்க. மக்களே, வெற்றிகரமாக நம்ம ஃபஸ்ட்டு மலையை கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மலையோட எண்டு, வெள்ளை விநாயகர் கோயில். மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. மக்களே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலையை ரொம்ப பொறுமையாக தான் ஏறி முடித்தோம். செகண்ட் மலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மக்களே, இப்போ நம்ம ரெண்டாவது மலை பாதியில் இருக்கோம். அப்படியே பொறுமையாக ஏறிட்டே இருக்கோம். இன்னும் ரெண்டாவது மலை எவ்வளோ தொலை போகணுன்னு தெரியல. முன்னாடி ஏறிட்டே இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ தொலைவு முடியறதுக்கு? ரெண்டாவது மலை லாஸ்ட் வந்துருக்கீங்க. அடுத்து மூணாவது ஸ்டார்டிங். ரெண்டாவது மலை லாஸ்ட்டு, அடுத்து மூணாவது மலை ஸ்டார்டிங். மூணாவது மலை ஸ்டார்டிங். எப்படி எத்தனை வரீங்க? இவ்வளோ பொருள் எல்லாம் ஆளு வச்சு அவங்களுக்கு காசா? அப்புறம் வெயிட்டு 5 கிலோ வெயிட்டுக்கு 1500. அப்பா 1500. இங்கே இதுக்கு போகிற மாதிரி அந்த லாங் சார். இப்போ ஏழாவது மலை தான் போனோம்னா அங்கெல்லாம் கடை இருக்கா? 2 ரூபா கடை இருக்குமா? அங்கே ஏழாவது இருக்கும். அங்கே போனால் அமௌண்ட் அதிகம். 7 கடை. ஆனால் தூக்கின் பார்த்துக்கு அமௌண்ட் அதிகமாக கேட்பாங்க. ஆமாம், 2 ரூபா. 2000. ரவுண்டாக 2000. அப்பா, போன வருஷம் 1700 வந்து, இப்போ இந்த வருஷம் 300. அதுக்குன்ட்டு ஆளுங்க இருக்காங்களா? அதுக்குன்னு இருக்காங்க, வீடு இருப்பாங்க. ம், படிக்கட்டு கிட்ட. ம், தனியார் பக்கம் 100 பேருக்கு பக்கத்தில் வேறு யாரும் ஏற்ற முடியாது. ஆளுங்க ஆளுங்க சுத்தமாக இருக்காங்க. இந்த வருஷம் எப்படி மக்கள் நிறைய பேர் வராங்களா? வந்துட்டுருக்காங்க. 5 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடுச்சு. வந்துட்டு கூட்டம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சரிங்க, நன்றி. எவ்வளோ? 10 ரூபாய்ங்க. எந்த மாதிரி பிடிக்குமோ கீழே விளையா? அப்படியா? அப்போ நம்ம கொண்டாந்து அப்புறம் ஆள் பாடகை கொடுத்து அங்கே வாடகை கொடுத்து எடுத்துங்க. என்ன வேணும்?
என்ன பூபதிங்க வந்தாங்கடா? வந்தா நிக்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது மாடியில் பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை அப்படின்ற ஏரியாவில் ஏறிட்டுருக்கோம். ஆமாம் ப்ரோ, டிஆர் லாக்ஸ். டிஆர் எப்போ கிளம்புனீங்க? நாங்கள் நைட்டு. எத்தனை மணிக்கு? நாங்கள் ஒரு 11 மணிக்கு நைட்டு. சரி ஓகே, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்க, ம், தேங்க்யூ. லெமன் ரைஸா? ஓகே ப்ரோ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பரவாயில்லையாப்பா, ஃபஸ்ட் மால் தான் அப்படின்றது. ஆள் டைட்டான ஒன்றே பிரச்சனை. வெயில் வெயில் இனிமேல் தான் வெயில். பின்ன நாள் பொறுமையாக அப்படியே போயிடணும். அப்படியே எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தானா? ரொம்ப லேட்டாக தான் ஏறுறீங்க. முன்னாடி ஏறிடணும். முன்னாடி ஏறிடணும். இல்லை இப்போ தான் நான் வரேன். தான் அப்படியா? அடுத்து வந்தாலும் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்து இன்றைக்கி தான் வரேன். உங்கள் லோக்கல் தானா? அவனை வீடியோ எடுங்கண்ணா. எங்கேருந்து அவன்? திருப்பத்தூர். அழகாக சொல்கிறா, திருப்பத்தூர். திருப்பத்தூரா? சரி, எத்தனாவது வர இந்த வருஷம்? ஃபஸ்ட்டா? ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு. காலைல வழி இல்லையா? வழி இல்லை. கிட்ட போக போதான் தெரியும், வழிதான் இல்லையா? நீங்களாம் எத்தனை வருஷம் வரீங்க? நாங்கள் ஃபஸ்ட் டைம். அவர் ரெண்டாவது டைம். செகண்ட் டைம். நீங்கள் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட் டைம். யூடியூப் பார்க்குறீங்களா? என்ன சேனல் பேர்? டிஆர் லாக்ஸ். டிஆர்? டிஆர் லாக்ஸ். மக்களே, மூணாவது மலை பாதியில் ஏறிட்டுருக்கோம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. மக்களே, செகண்ட் மலை கொஞ்சம் நல்லா இருந்தது. மூணாவது மலை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்குது. ஸோ அப்படியே மேலே ஏறிட்டுருக்கு மூணாவது மலையில்.
டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8:30 இருக்கும். காலைல ஒரு 5:40 ஏற ஆரம்பித்தோம். என்ன டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8:30 இருக்கும். ஸோ மூணாவது மலை பாத்தில இறங்கி போயிட்டுருக்கோம். இன்னும் ஏற வேண்டியது நிறைய இருக்கு. மக்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறிட்டு இருக்காங்க, இறங்கிட்டு இருக்காங்க. மக்களே, வீடியோ பண்ணுறாங்க. ஏய், உங்கள் அப்பா நம்பர் இதான் பாரு. உங்கள் அப்பா கூப்பிடு. யாரோ ஒருத்தன் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா மூணாவது மலை எண்டிங்கில் இருக்கோம். கொஞ்சம் நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா பசி எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வாழைப்பழத்தை ரெண்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமான மக்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஏறிட்டும் இருக்காங்க, இறங்கிட்டும் இருக்காங்க. ஒரு கோயிலுக்கு இந்த மாதிரியான மக்கள் கூட்டம் வராங்கன்னா எவ்வளோ சக்தி இருக்கும் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா வந்துட்டே இருக்குது. நீங்களே பாருங்கள் மக்களே, நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். நீங்களே பாருங்கள், இறங்குறது எவ்வளோ பேர் இறங்குறாங்க, ஏறுறது எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்ட்டு கண்டிப்பாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. கிட்டத்தட்ட நம்ம மூணாவது மலை முடிச்சிட்டோம். எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்களா, இறங்கி வராங்க. ஏறுறதுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ மக்கள் வராங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை. ஸோ வீக்கெண்ட் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ நம்மளும் காலையில் ஏற ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். மூணாவது மலை தாண்டி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலை போவோம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே இறங்குறது, அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஏறுறது. அவ்வளோ மக்கள் வராங்க. ரொம்ப பொறுமையாக தான் ஏறிட்டுருக்கோம். உட்காந்து உட்காந்து தான் ஏறிட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ரெண்டு கடைங்க இருக்குது. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் விற்கிறாங்க. மக்களே, கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா அழகாக போயிட்டு கம்மங்கூழ் வாங்கிட்டு வந்துட்டேன். ரெண்டு பேருக்கு ரெண்டு டம்ளர் கம்மங்கூழ் அப்படியே குடிச்சிட்டு மேலே இருக்கும். எனர்ஜி கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இந்த கூழ் குடிச்சிட்டு. மக்களே, அழகாக ஒரு கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்படியே மேலே ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன். கூழ் குடிச்சாச்சு, அப்படி மேலே போகலாம்.
வீட்டுக்கு வந்துடும் அப்படி. மக்களே, கிளைமேட் சூப்பராக இருக்கு, பனி பெய்யுது, ரொம்பவே சூப்பராக இருக்கு கிளைமேட்டு, வேற லெவலில் இருக்கு கிளைமேட்டு. காலே தெரியல பாருங்க, சூப்பராக இருக்கு கிளைமேட். கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, செம கிளைமேட்டு. நானும் பயந்துனே வந்தேன் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அப்படி பனி பொழுது சூப்பராக இருக்குது பாருங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஆர் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி மலை ஏறத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நாலாவது மலைக்கிட்ட நம்ம ஏறிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த வியூ பிளேஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கும், நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா சரியான பனிங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, ஏறுறதுக்கு கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது, பொறுமையாக தான் ஏறிட்டுருக்கேன், அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டும் போயிட்டுமே இருக்கிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் ஏறலாம், கொஞ்சம் பொறுமையாக தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ இந்த கம்பு தாங்க, இந்த கம்பு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த கம்பு இல்லைன்னா நம்மளால் ஏறவே முடியாது. ஓகே மக்களே, இந்த வியூ பிளேஸ் பார்த்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். மேலே பார்த்தீங்கன்னா மலை மாதிரி இருக்குது ஒன்று, அங்கே நின்று பார்க்குறாங்க. சரி கிளம்புவோம். பாப்பா எப்படி இருக்கு, கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கா, போயிடலவா, இன்னும் கொஞ்சம் தெளிவா. மக்களே, நம்ம கூட வந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் ஏறோம்ல, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். போறீங்களா, வரீங்களா, பாத்துட்டீங்களா, பாத்துட்டீங்க, எங்கிருந்து வரீங்க, திருவள்ளூர், திருப்பூரா, திருவள்ளூர்ல எங்க பெரியப்போ, நான் திருவள்ளூர் தான், திருவள்ளூர் தான். சரி, சங்கு மோகனா எடுப்பீங்களா, சங்கு சங்கு மோகனா ரெக்கார்டு எடுப்பீங்களா, ஆ எடுக்கலாம். மக்களே, அண்ணா நம்ம
நமக்கோசம் சங்கெல்லாம் ஊதி காட்டினாரு, ரொம்ப நன்றிண்ணா. எப்படி இருந்தது உங்களுடைய தரிசனம்? நல்லா இருந்ததா? சிறப்பாக வீட்டுக்கு போகிறீங்களா? ஓகேண்ணா, நன்றி. வாங்க நம்மளால அப்படியே என்ன சின்ன டிஆர் பிளாக்ஸ் மக்களே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா இறங்கி போகிறாரு. ஸோ இவங்கெல்லாம் ஏறிட்டுருக்காங்க. ஸோ எங்களுடைய அனுபவம் நாங்கள் ஏறி போய் வந்தால் தான் சொல்ல முடியும். ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓம் நமச்சிவாய். டிஆர் பிளாக்ஸ். ஜம்பாலிகாட்டமட்டமன்னாதமட்டமர்வச்சாரண்டாண்டவம் தரோ துரஷிவ.